வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்டின் 2வது நாளான இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேன்களான தவான் மற்றும் லோகேஷ் ராகுல் இருவரும் குறைந்த ரன்களிலேயே ஆட்டமிழந்தனர். அதன் பிறகு வந்த புஜாரா மற்றும் விராட் கோலியும் இணைந்து நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் இந்திய கேப்டன் விராட் கோலி அவுட்டாக, அதன் பிறகு வந்த மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவரும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுக்க, ஆனால் மறுபுறம் நின்று புஜாரா மட்டும் சிறப்பாக விளையாடினார். இறுதியாக இந்திய அணி 273 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக புஜாரா 132 ரன்களும் விராட் கோலி 46 ரன்களும் எடுத்திருந்தனர். இங்கிலாந்து அணி சார்பில் மொயின் அலி 5 விக்கெட்டுகளும், ஸ்டூவர்ட் பிராட் 3 விக்கெட்டுகளும், சாம் கரான் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் தலா 1 விக்கெட்டையும் கைப்பற்றினர். அதன் பிறகு 2வது இன்னிங்ஸில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி இன்றைய நாள் முடிவில் 6 ரன்களுக்கு விக்கெட் ஏதும் இழக்காமல் விளையாடி முடித்தது. சரி, நீங்க சொல்லுங்க, இன்றைய 4வது நாள் விளையாட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.